தந்தையின் வயதானது மகனின் வயதை போல நான்கு மடங்காக இருக்கிறது. ஐந்தாண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது மகனின் வயதை போல ஒன்பது மடங்காக இருந்தது எனில் தற்பொழுது தந்தையின் வயதை காண்க. இப்ப பாருங்க, கொடுக்கப்பட்டது தந்தையின் வயதுக்கும் மகனுக்கு வயதுக்கும் உள்ள விகிதம் கொடுத்திருக்கான். மகனுக்கு வயசு ஒன்னு அப்படின்னா தந்தைக்கு வயசு நான்கு, ஏன்னா நான்கு மடங்கு தற்பொழுது. இப்போ ஐந்து வயசுக்கு முன்னாடி மகனுக்கு ஒண்ணு அப்படின்னா அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது, ஏன்னா ஒன்பது மடங்குன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாருங்களேன். இதோட டிஃபரன்ஸ் நாலுக்கு ஒண்ணுக்கு வித்தியாசம் பாருங்க. நாலுல ஒண்ணு போனா மூணு, இங்க பிரிக்கணும். ஒன்பதுல ஒண்ணு போனா எவ்வளோ, இதோட டிஃபரன்ஸ் எட்டு, இங்க பிரிக்கணும். சரிங்களா? நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு, ஒரு எட்டு எட்டு, மூம்போ இருபத்தி ஏழு, ஒரு மூணு மூணு. சோ அவ்வளவுதான். இப்போ இங்க டிஃபரன்ஸ் பாருங்களேன், முப்பத்தி ரெண்டுக்கு இருபத்தி ஏழுக்குள்ள டிஃபரன்ஸ் அஞ்சு, எட்டுக்கு மூணுக்குள்ள டிஃபரன்ஸ் அஞ்சு. அப்போ அஞ்சுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்ப இங்க அஞ்சு பாட்டுக்கு அஞ்சு ஆண்டு, அப்ப அஞ்சு பை அஞ்சு ஒண்ணு. சோ ஒரு பிரச்சனை இல்ல. அப்ப தற்பொழுது தந்தையின் வயது முப்பத்தி ரெண்டு. சரிங்களா? இது ஆன்சர். ஓகே, மகனின் வயது தற்பொழுது அப்படின்னா எட்டு. ஐந்தாண்டுகள் முன்பு அப்படின்னு கேட்டானா தந்தையின் வயது இருபத்தி ஏழு, மகனின் வயதுனா மூன்று. ஓகேங்களா? இதே கொஸ்டின்ல இங்க ஐந்தாண்டுக்கு பதிலா பத்தாண்டுகள் கேக்குறான்னு வச்சுக்கோமே. ஓகேவா? பத்தாண்டு கேட்டானா இங்க டிஃபரன்ஸ் அஞ்சு, எத்தனை அஞ்சு பத்து, ரெண்டு அஞ்சு பத்து. அதனால நீங்க ரெண்டால பிரிக்கணும். அப்ப ரெண்டு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு, ரெண்டு எட்டு பதினாறு. இங்க ரெண்டால பிரிக்கணும், ரெண்டு இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு, ரெண்டு மூணு ஆறு. சரிங்களா? அங்க பத்தாண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு சொல்லியிருந்தானா தற்பொழுது தந்தையின் வயது அறுபத்தி நாலு, மகனின் வயது பதினாறு. ஓகேங்களா? இதை பதினஞ்சுன்னு கொடுத்துருந்தா வச்சுக்கோமே, இங்க டிஃபரன்ஸ் அஞ்சு, எத்தனை அஞ்சு பாஞ்சு, மூவஞ்சு பாஞ்சு. அப்ப நீங்க மூணால பேருக்கணும். சரிங்களா? தட்ஸ் ஆல்.